அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு ராஜேந்திரன், தமிழ் ஆன்லைன் ஈனிங் சேனல்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம பாண்டா மெசஞ்சரோட புது அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் தான் நான் கொடுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம எல்லாருமே பாண்டா மெசஞ்சரோட ப்ளே ஸ்டோரோட லிங்க்கை தான் எல்லாத்துக்கும் அனுப்பி நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த இடத்துல நம்ம சைனப் கொடுக்கறதுனால, ஓகேங்களா, இந்த இடத்துல சைனப் பண்ணி நம்மளோட ரெஃபரல் லிங்க்கு கொடுத்து அவங்க நம்மளோட பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோ கால் குவாலிட்டியும் ஆடியோ கால் குவாலிட்டியும் காட்டுறதுக்காக நம்மளுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளே ஸ்டோரில் ஒன்றும் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பாண்டா.io அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரௌசரில், க்ரோம் ப்ரௌசராக இருக்கலாம், யூசி ப்ரௌசராக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட மொபைலில் என்ன ப்ரௌசர் சப்போர்ட் ஆகுதோ அந்த ப்ரௌசரில் நீங்கள் பாண்டா.io அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்கால் பண்ணிங்கன்னா கீழே ஆப் ஸ்டோர், டவுன்லோட், ஐபிகே ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓல்டு யூசர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா என்ன இமெயில் கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும். சைனப் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் இதுக்கு முன்னத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்னோட சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். அதனோட என்னோட காண்டக்ட் டீட்டெயில்ஸ் மற்ற குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, எல்லோருமே கேட்டிருந்தீங்க விட்ராவல் பற்றி. விட்ராவல் வந்து நம்மளுக்கு ஒரு 17 மந்த் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்டட் மந்தில் வந்து நம்ம விட்ரால் பண்ண முடியாது. நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபார்மிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் மந்தில் 1%, தேர்ட் மந்தில் 2%, ஃபோர்த் மந்தில் 3%, நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ்க்கு வந்து 4%னும், 6 to 10 மந்த்ஸ் வரைக்கும் 5%, ஸோ 11 to 10 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு, சாரி 11 மந்த்லேருந்து நம்ம 10% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மந்தில் 1% விட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் 1000 டோக்கன் இருந்தால் தான் நம்ம மினிமம் விட்ராவல் வந்து 10 டோக்கன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் 1000 டோக்கன் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு மந்தில் விட்ராவல் பண்ண முடியும். செகண்ட் மந்தில் விட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் 500 டோக்கன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து 10 டோக்கன்ஸ் மினிமம் விட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு நம்ம டைரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், முடிஞ்சளவுக்கு நம்ம டீமுக்கு கைட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ சொல்ல வரோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் என்னோடய டீமில் இருக்கிறவங்களும் சரி, என்னோடய அப்ளைனரும் சரி, எல்லாருமே எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தவரும் சரி, எல்லாருமே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ நம்ம எதையுமே வந்து எதிர்பார்க்காமல் ஒரு எஃபோர்ட் போட்டோம். ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாருமே இன்கம் எடுத்தோம், இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைரக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட டீமுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறதுனா என்னென்னா, இதில் வந்து யாரும் 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா. யாரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப்பை ஷேர் பண்ணுறீங்க, இதில் வர டோக்கன் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம், நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம். இதை தான் வந்து யூஸ் இட், ஷேர் இட், ஓன் இட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு விஷயம் கேட்குறீங்க, என்னென்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க ரெஃபரலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதையும் இதில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 11 6%, 12 3%, 3 2%, 4 1%, 5 to 6 வரைக்கும் உங்களுக்கு 5 to 6 வந்து ஒரு 0.5%, 7 to 8
எயிட் லெவல் வரைக்கும் 0.35%, லெவல் 9 to 12 வரைக்கும் 0.25% நம்மளுக்கு தராங்க. இதை எப்படி தராங்க அப்படின்னா, அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் வைஸாக நம்மளுக்கு தராங்க. ஸோ தென் இதில் ஸ்டேக்கிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 5 லெவல் வரைக்கும், நம்ம 5 லெவல் வரைக்கும் அவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ, அவங்க வேலெட்டில் எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ, அதில் வந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு 8%, ஃபஸ்ட் லெவல்லேருந்து 8%, செகண்ட் லெவல்லேருந்து 4%, தேர்ட் லெவல்லேருந்து 3%, ஃபோர்த் லெவல்லேருந்து 2%, லெவல் ஃபிஃப்த்தில் வந்து நம்மளுக்கு 1% தராங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யாருக்கும் யார்கிட்டே இருந்தும் நம்ம ஒரு பைசா கூட வாங்க போகிறதில்ல, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்து ஆப்பை ரெஃபர் பண்ணுறோம், அவங்கள யூஸ் பண்ண சொல்கிறோம், நம்மளும் இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம், அவங்களும் ஏர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன், எல்லாருமே வந்து இந்த விட்ரால் ஷெட்யூல்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் எந்த விட்ராலும் பண்ண முடியாது, செகண்ட் மந்த் 1%, தேர்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 2%, வந்து ஒரு 70 மந்த் வந்து அவங்க ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காயினோட ரேட் வந்து ஒரு $5 வரைக்கும் போயிருந்துச்சுங்க, ஆனால் வந்து இப்போது ஒரு 61 சென்ட் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே அப்படி இருக்கிற டோக்கன் அத்தனை பேரும் செல் பண்ணிடலாம் அப்படின்னா அதில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எஃபோர்ட் போட்டேன், என்கிட்ட இருக்கிற காயின் டோட்டலாக நான் செல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஷெட்யூல் போட்டிருக்காங்க. சரி சார், ஷெட்யூல் போட்டாங்க, இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காயினோட ப்ரைஸ் லோவாக தான் செய்யும். எல்லாத்து கையிலும் காயின் வந்துருச்சு அப்படின்னா லோ ஆகும். ஸோ அப்போ ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அவங்க வந்து பிட்காயின் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பேஸ் மைனிங்கில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாலும் சரி, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும், யூஸ் பண்ணாட்டியும் அவங்களுக்கான காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஹாஃப் அன் ஹவர்னு சொல்லிட்டும், எவ்ரி 15 வருஷத்துக்கு வந்து அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இயரில் 30 மினிட்ஸ் ஒன்ஸு, செகண்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து இதை ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 கோடியே 10 லட்சம் காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆகும். இதில் யாருக்கு சப்ளை ஆகும்னா, யாரெல்லாம் அந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இந்த ஆப் ரெஃபர் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஃபார்மிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷெட்யூல்டு வைஸ் வந்து எல்லாத்துக்குமே சேராகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இயரில், இப்போ நம்ம ஃபஸ்ட் இயரில் இருக்கோம், இந்த ஹால்வின் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் இயரில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவருக்கும் ஒரு 2100 காயின் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் 50% வந்து ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, அதை வந்து நீங்கள் நான் எல்லாருமே வந்து ஒரு 1050 டோக்கன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் 23% வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் ஹோல்டர்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 475 டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். 12% வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் ஹோல்டர்ஸ், அதாவது வந்து 10 சென்ட்லேருந்து $1.5 வரைக்கும் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மினிமம் வந்து $50 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து 800,000 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 250 டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து 15% டெவலப்மெண்ட் டீமுக்காக, ஸோ நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு வந்து அதை கொடுத்துட்றாங்க. சேம் அதே மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து 1050 டோக்கனும், அடுத்த 4 வருஷத்துக்கு 525 டோக்கனும், அடுத்த 8 வருஷத்துக்கு வந்து 112 டோக்கனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஷெட்யூல்டில் எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலையோ இல்லை இண்டிவிஜுவலாக போய் யாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எல்லோரும் நம்மளுக்கு வர டோக்கனை தான் நம்ம செல் பண்ணும்போது தான் அவங்க வாங்கிக்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதை வந்து ரெஃபரல் பண்ண போகிறோம், அதை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்மளுக்கு இன்கம் கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த ஷெட்யூல் மூலிமா நம்மளுக்கு வந்து காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் இது பிட்காயின் டெக்னாலஜியில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க.
ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் இதில். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நம்மளுக்கு நவம்பர் 12 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1050 டோக்கன் தான் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ரூபா ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2100 டோக்கன் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் ஆப் ரெஃபரல் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ, இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் ரெஃபரல்ஸோ இல்லை உங்கள் டீமோவோ பில்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான 2100 காயினை ஏர்ன் பண்ணுங்கள். எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் 1 ரெஃபரல் கொடுத்தா என்ன வரும், 100 ரெஃபரல் கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 1/2 ஹவர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த 1/2 ஹவர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இதில் வந்து ஒரு இவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ரன் ஆகுது. ஸோ அதனால் வந்து இதை வந்து யாருமே வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட ஹால்வின் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து 2012 வந்து ஒரு ஹால்வின் நடந்துச்சு. அதுலேருந்து இதில் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக பிரிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் 2016, 2020, அடுத்து வந்து 2024 வந்து நம்மளுக்கு அதோட கம்மியாகும் பிட்காயின். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்களே பார்த்துக்கலாம். இதில் டயாகிராமில் நீங்கள் வந்து இதில் ப்ரை இப்போது காயினோட குவான்டிட்டி கம்மியாகும் போது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் தான் தெளிவாக இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரைஸோட ஹிஸ்ட்ரி 2010 0.9 சென்ட்ல இருந்தது, இன்றைக்கு வரைக்கும் 28.305 டாலர்ஸ் வரைக்கும் டாலர்ஸ் வரைக்கும் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் 200% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம பங்க் பாண்டா வந்து ஒரு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் நான் இதில் சொல்கிறேன். ஸோ இந்த பிளானில் ஒரே ஒரு எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆப் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ வந்து டவுன்லோட் பண்ணுறோமோ, ஆப் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, யாரெல்லாம் ரெஃபரல் பண்ணுறோமோ, யாரெல்லாம் வந்து இதில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்கம். யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது இன்வெஸ்டர் உள்ளே கொண்டு வராங்க. இன்வெஸ்டர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா, நம்ம 50 தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம கிட்ட இருக்கிற செல் பண்ணுற காயினை தான் அவங்க வாங்க முடியும். அவங்க இண்டிவிஜுவலாக எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க நம்மளோட காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் மீட்டிங்கில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பிட்காயின் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வேறு எந்த இப்போ வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கான்செப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க காயினாக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்கவுங்க காயினாக தான் வந்து இன்ட்ரெஸ்டாகவோ இல்லை ஸ்டேக்கிங் ரிவார்டாகவோ கொடுப்பாங்க. பட் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம நம்மளோட காயினை ஸ்டேக்கிங் பண்ணும்போது பிடிசியாக வந்து பிட்காயினாக வந்து நம்மளுக்கு ரிவார்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் $1000 ஒர்த்துள்ள பிபிஎம் வந்து 1 இயர் to 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேக்கிங்கான ரிவார்டு வந்து 8%லேருந்து 33% வரைக்கும் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பிட்காயினோட வேல்யூ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கிற டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இதை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதனோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பிட்காயினோட அடுத்த ஹால்வின் எப்போ நடக்குது அப்படின்னா April 2024 நடக்குது. அதே வந்து நம்மளோட பிபிஎம் டோக்கன் அதாவது வந்து நம்ம பங்க் பாண்டா மெசஞ்சரோட டோக்கனோட ஹால்வின் வந்து November 12 வந்து நடக்குது. அதை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 to 8 x அப்படின்ற ஒரு ஹையர் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 180
மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் இருந்து 250 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து 2024லேருந்து 2025 வரைக்கும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிட்காயின் அனலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப லோவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கேட்கலாம், சார் யார் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 டாலர்ஸ்லேருந்து யார் வந்து 1000 டாலர்ஸ் ஒர்த்தில் யார் பிபிஎம் டோக்கனை ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாருமே தாராளமாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செல் பண்ணுறோம்ளோ அதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்மளோட காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 1000 டாலர்ஸ் வந்து மினிமம் வச்சுருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி 100 டாலர்ஸ் வரைக்கும் கொண்டு வர மாதிரி எல்லாருமே சஜஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃப்யூச்சரில் தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு 3 லெவலில் வந்து இன்கம் தராங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 10%, செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் லெவல் 2% கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஃபரல் பண்ணுறோமோ, இப்போது ஒருத்தர் சொல்லியிருப்பார் நான் இன்வெஸ்டர் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண என்னால் சொல்ல முடியாது அப்படின்றவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1000 டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டாக்கிங் பண்ணி அதனோட இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக்கிங் பண்ணுற மூலிமா எந்த ஒரு இன்கம்மை வந்து அவர் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஃபரல் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லெவல் இன்கம் கிடைக்கும். ஸோ டீம் க்ரோத்தில் வந்து ஒரு 4% போனஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் வந்து நம்ம 1000 USDT வந்து அவங்க பண்ண முடியும். இதில் வந்து எத்தீரியமாவோ ட்ரானாவோ பிஎன்பிஓவோ பிஎஸ்சியோ பண்ணுறது மூலமா நம்மளோட காயின் ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லோ ஆகிருக்கிறது அப்படின்றதுனால யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம 1000 டாலர்ஸ் வந்து மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து மந்த்லி வந்து 8%னு சொல்லி 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறதுனாலையும், 2 இயர்ஸ் ஸ்டாக்கிங் பண்ணுறதுனால, 3 இயர்ஸ் ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இதில் ரெஃபரல் இன்கம் பற்றியும் நான் இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 10 மில்லியன்லேருந்து 32 மில்லியன் வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கிங் ப்ரோக்ராமில் பிபிஎம் டோக்கனோட ஸ்டாக்கிங் ப்ரோக்ராமில் உள்ளே வர்றதுனால நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பிட்காயின் ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம பிட்காயினை வந்து எடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா, பிபிஎம் டோக்கனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம பிட்காயினை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து இந்த அப்ளிகேட் ப்ரோக்ராமில் ஒரு 4 லெவல் இன்கம் வர்றதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது அக்டோபர் 1st தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் PDFல கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து மினிமம் வந்து 1000 டாலர்ஸ் வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1 இயர், 2 இயர் இல்லை 3 இயர் வரைக்கும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வரைக்கிற இன்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு BTS-ஆக தான் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைச்சிரும், இன்ஸ்டண்ட்டாக இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த பங்க் பாண்டாவோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆன்லைன் ஈனிங். நீங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பங்க் பாண்டாவோட அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.